இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும் இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு இறைவனு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உருவமுண்டு கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உருவமுண்டு என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே சிஸ்டர் மரியா இயேசுவேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக ஆமென். வார்த்தை மனோருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் அருளிருந்து மரியே வாழ்க கர்த்தர் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரார்த்திக கடவுமாக சர்வேஸ்வர சுவாமி சம்மனை சர்வித்தபடியே உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்களுடைய ஆண்டவரே மாட்சிமேன் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர்.
உமது கண்களும் இதயமும் இந்நாளும் நிலைத்திருக்கும். உமது திருவுரை விடமாகிய பஸ் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற விதைய ஆண்டவரே, ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும். ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான ஆட்டினை பலியந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. யாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மேலை பற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா க்ரோ ஃபார்ம், நல்லா பேக் தொழில் வளர்ச்சிக்காகும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி நன்றியாகும், ஷபியே தனியில் ஆரோக்கியமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கஸ்தோன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் ரைசின் லூர்துமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சுசை நாயக்கர், வளந்தின் ரெஜினா மேரி, ரெஜினாபில் அலெக்சாண்டர், கோலம் இருதய மேரி, சுசை நாயக்கர் ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனிசாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட் சபரிமுத்தம்மாள் உருளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதானே அல்போன்ஸ் ஷால் ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலே ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன், தாவிதராயர் ஞானசவுந்தரம், தாவிதராயர் சிங்கல் சென் சுசைராஜ் ஆன்மலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட்டை சென் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், செயின்ட் ஜாக்சன் துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதையாண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள்.
வெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நெஸ்டோ ஹில்டா பாப்பி குடும்ப கருத்தலுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். ஏ சந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் நலன் பெறவும். ஜான் மோகன், வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் நலன் பெறவும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பேர பிள்ளைகள் நன்கு படிக்கவும், நல்ல உடல் நலன் பெறவும். மேலும் திருமதி லூர்து மரி யுவான் ஜான் ஆன்மலை பாற்றிக்காகவும், லியோ குமார் ஜோக்கிம் ஆன்மலை பாற்றிக்காகவும், குளோரியா கொரோனா கிருமி அழிய வேண்டியும், உலக மக்களை கொரோனாவிலிருந்து காப்பாற்ற வேண்டியும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகும். லூய் மெரி ஆன்மலை பாற்றிக்காகவும், ஆரோன் ரெபோட்டா 5வது பிறந்த நாள் நன்றியாகும் உடல் நலனுக்காகவும், அருமை செல்வி 11வது நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மதலேன் சாந்து ஆண்மலை பாற்றிக்காகவும், ஃபெர்னாண்டஸ் புனித அகஸ்டின் ஜோவா மற்றும் அவருடைய தோழர்களுக்கு நன்றியாகும், ஜீவரேகா பிறந்த நாள் நன்றியாகும் நற்படிப்பிற்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜில்பர் முத்தப்பா 13வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், முருகன் என்கிற சசிகுமார் 30வது நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், சென்னை ஐனாவரம் ஏ ஜோசப் ஆரோக்கியராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேரி ஜோஸ்பின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அனந்த கிருஷ்ணன் அக்ஸோ நர்மதா 8வது திருமண நாள் நன்றியாகும், 8வது திருமண நாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், டாக்டர் வின்சென்ட் போஸ்கோ சபரி பிறந்த நாள் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், மேலும் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் ஒருங்கி வருந்து போரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயலாமல் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவாற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையில் இருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையால் இருக்க புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ராயேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயீமுக்கு நடைப்பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள்.
பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயீமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும், உமது ஆற்றலை கிழந்திழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. காட்டியருளும் படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். காட்டியருளும் காட்டியருளும் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்கு பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுடையவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்.
தீர்ப்பு நாளில் சோதாம் குமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரின் வழியாக முனிவர் ஒருவர் நடந்து செல்கிறார். அப்படி அந்த ஊரை கடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் அவரிடம் ஓடி வந்து, ஐயா, என்னுடைய வீட்டின் அருகே ஒரு குழந்தை மிகவும் உடல் நல குறைபாட்டினால் துன்புற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நீண்ட காலமாக இந்த துன்பத்தை அந்த குழந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நீர் வந்து அவருக்காக அவரு வேண்டி நீர் அவரை குணப்படுத்தும் என்று சொல்லி அந்த முனிவரை அழைத்து செல்கிறார். உடனே முனிவரும் அங்கே செல்கிறார். அந்த குழந்தையும் அங்கே கொண்டு வரப்படுகின்றது. குழந்தையின் தலையின் மீது கைகளை வைத்து அவருக்காக சிறிது நேரம் ஜபம் செய்கின்றார். ஜபம் செய்து இவர் குணமாக வேண்டும் என்று உருக்கமாக ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஜபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அருகில் இருந்த ஒருவன், இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர் சொல்லுகிற வார்த்தையினால் அங்கே குணம் கிடைக்குமா என்று சொல்லி அவரை கேலியாக பேச ஆரம்பித்தார். இப்படி அவர் பேசுவதை காதிலே வாங்கிய முனிவர் கொஞ்சம் திரும்பி பார்த்து அவனை திட்ட ஆரம்பிக்கின்றார். நீ ஒரு முட்டாள், நீ என்ன அவ்வளோ பெரியாளா, நீ ஒரு அறிவாளி அல்ல, அறிவிலி என்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து பேசிய அந்த இளைஞனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கின்றார். உடனே கூட்டத்தின் மத்தியிலே தான் அவமானப்படுத்தப்பட்டதாக அவன் உணர்கிறான். எனவே கோபம் கொள்ளுகிறான், சூடாகிறான். இவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவனுடைய செய்கைகள் எல்லாம் மாற்றம் பெறுகிறது. இவர் சொன்ன அந்த வார்த்தையினார் எல்லாவற்றையும் கவனித்த முனிவர் அவருடைய அருகிலே சென்று, நண்பா, இதோ பார், நான் சொன்ன இந்த வார்த்தையினால் நீ சூடாகவும் கோபமாகவும் ஆகிவிட்டாய், மாறிவிட்டாய். இதோ நான் சொன்ன வார்த்தை உனக்கு இத்தகைய மாற்றத்தை உன்னுடைய உடலிலே ஏற்படுத்துமானால் ஏன் நான் சொன்ன அந்த ஜபத்தின் வழியாக கடவுள் அவனுக்கு குணம் தர முடியாது என்று சொல்லி அந்த இளைஞனிடம் கூறினான். இளைஞன் தலை குனிந்து சென்றானாம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டு, ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. அத்தகைய பலத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை வழியாக நாம் பேசுகிற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் இருக்கின்றது. அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் பலருக்கு அது வாழ்வாக மாறும். அதை தவறாக பயன்படுத்தினால் அது பலருக்கு சாபமாக மாறும். வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம், ஏதாவது குழந்தை தவறு செய்துவிட்டோ அல்லது ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செய்துவிட்டு வந்தாலோ உடனே அதை கடிந்து கொள்வதனால் அந்த குழந்தையின் மனம் உடைந்து போகிறது. குறிப்பாக இந்த தேர்வு எழுதிவிட்டு அதனுடைய ரிசல்ட் வருகின்ற பொழுது, அம்மா, நான் தேர்விலே தோற்றுவிட்டேன், ஃபெயில் ஆகிவிட்டேன் என்று சொன்ன உடனே, அப்பொழுது ஒருவேளை அந்த பெற்றோர் பரவாயில்லை, அடுத்த முறை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த நேரத்திலே தட்டி கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டால் அந்த குழந்தை அடுத்த முறை படிப்பதற்கு முயற்சி செய்யும். அதை விட்டுவிட்டு அதை உடனே சொல்லி அடுத்த நேரத்தில் அந்த குழந்தையை தண்டிக்க ஆரம்பித்தால் அதற்கு பிற்பாடு அந்த பயத்திற்காக படிக்க ஆரம்பிக்கும், ஆனால் முழுமையாக படிக்க முடியாது. அதுபோல தவறு செய்து விட்டு வந்தாலும் சரி, பரவாயில்லை, அடுத்த முறை தவறு செய்யாதே என்று தட்டி கொடுத்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது அது அவருக்கு ஒரு வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவே, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபெயில் ஆயிடுவ என்று சொல்லி, எனக்கு அப்பவே தெரியும் நீ செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் தவறாக இருக்கிறது என்று அந்த குழந்தையை நாம் மட்டம் தட்டினோம் என்றால், அல்லது நம்மிடம் வருகின்றவர்களை மட்டம் தட்டினோம், எனக்கு அப்பவே தெரியும் நீ இப்படி தான் இருப்ப என்று அந்த மட்டம் தட்டினோம் என்றால், அவர் உன்னை அணுகிறவர்களோ அல்லது அந்த குழந்தையோ தன்னுடைய உள்ளத்திலே தவறான எண்ணத்தை தான் விதைத்து விட்டு செல்லும். அதே வார்த்தை தான் வளர்ந்த பிற்பாடு யார் தவறு செய்து விட்டு வந்தாலும், யார் குறையோடு வந்தாலும் அவளை ஏற்றுக்கொள்ள அந்த குழந்தை தயங்கும். இதுதான் இயல்பு. காரணம், நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தியும் ஆற்றலும் உண்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஆற்றலையும் திறமையும் கொடுத்து நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகின்றார். செல்லுங்கள், இறைவார்த்தை அறிவியுங்கள்,
மின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். தொழுநோயாளர்களை குணப்படுத்துங்கள். இறந்தோருக்கு உயிர் கொடுங்கள் என்றெல்லாம் சீடர்களுக்கு சொல்லி வழி அனுப்புகின்றார். அப்பொழுது அனுப்புகின்ற பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். காரணம், உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் யார் என அறிந்து கொண்டு அங்கே தங்கியிருங்கள், அவர்களோடு உணவு உண்ணுங்கள், அங்கிருப்பவர்களுக்கு குணம் கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு வார்த்தையாக சொல்லுகிறார். அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும், உயிர் கொடுக்கும் என்ற நிலையிலே அதை சொல்லி அனுப்புகின்றார். அப்படி சொல்லி அனுப்புகின்ற பொழுது அவர்கள் விரும்பியபடியே அதுவும் நடக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையில் உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று ஒரு உயரிய நம்பிக்கை மிகுந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இதை கடவுள் தொடக்கத்தில் இருந்தே கடைபிடித்து வருகின்றார். அதாவது மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை, நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் என்ற அந்த வார்த்தையை கடவுள் உடன்படிக்கை மீறாமல் அவர் காத்து வருகின்றார். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் சொற்பமானவர்கள். அவர்களை குழந்தையிலிருந்து தேவையானதை கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்து வருகின்றார். ஆனால் அவர்களோ வழி தவறி சென்றார்கள், பாகாலை வழிபட்டார்கள், கடவுளை விட்டு பிரிந்து சென்றார்கள். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே, நான் வெறும் மனிதர் அல்ல, நான் கடவுள், நான் இந்த மனிதர் மீது கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன், வெறுப்பை வெளிப்படுத்த மாட்டேன், என்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துவேன் என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அதனுடைய அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன? தன்னுடைய மக்கள், தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்துவிட்டு தன்னிடம் ஓடி வருகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்களை அரவணைப்பதற்கு, தன்னுடைய பேரன்பால் ஈர்ப்பதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றளவும் அதை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே ஒரு விதமான வாழ்க்கை முறைதான் நம்மையும் வாழ அழைக்கின்றார். யார் நம்மிடம் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்களை குறை கூறி கொண்டு நீர் இப்படித்தான் என்று அவர்களை மட்டம் தட்டி அனுப்பிவிட்டோம் என்றால் அவருடைய வாழ்க்கையே திசை மாறி போகிவிடும். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை இந்த வார்த்தை. அதுவும் இன்னும் சிறப்பாக கிறிஸ்தவர்கள் என்னும் முறையிலே இறை வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இறை வார்த்தை ஒவ்வொன்றும் வாழ்வை தருகிறது, உயிரளிக்கிறது, ஆற்றலை தருகிறது, சக்தியை கொண்டுள்ளது. அந்த இறை வார்த்தையை நாம் வாழ்வாக முயற்சி செய்கின்ற பொழுது நம்மை ஓடி வருகிறவர்களுக்கு இந்த இறை வார்த்தையின் மூலம் நாம் அவர்களுக்கு நலம் அளிக்க முடியும் எனில் நாம் தான் ஆண்டவர் இயேசு விரும்பிய உண்மை சீடர்களாக மாற்றம் கொண்டு வர முடியும். அப்படி இந்த சமுதாயத்திலே நாம் மாற்றம் கொண்டு வருகின்ற பொழுது நாம் கொடுத்த வார்த்தை பலருக்கு எப்படி வாழ்வை கொடுத்ததோ அவர்களும் சென்று அந்த வார்த்தையை பலருக்கு கொடுப்பார்கள். இப்படி இந்த உலகத்திலே விண்ணரசு நிறுவப்படும். அதற்காக தொடர்ந்து திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானை பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் எங்களுக்கும் இக்காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில்
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை பொழுந்தேத்தி முடியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளமாண்டவே, விண்ணகமும் அன்னகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவே, ஆசி பெற்றவே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரம் துணி ஆனந்தராயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத்திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள்,
இவ்வுலகில் மகுவந்தவராய் இருந்தோம் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் பொழுந்தேத்து மரமரல மேமண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாகியாரின் ஒன்றிப்பில் இயலாக புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருவே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவே. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். மத இறக்கத்தின் முதமையால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றுமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே, ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய் இறைமகனே இன்று எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் செந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா ஆண்டவரே அன்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உமையிடராது புழுந்தேத்தவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவையார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி.
நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைப்பு என் தலைவாயினை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவாயினை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவாயினை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவாயினை நோக்கி வருவதே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியா என் மாசற்ற திரு இருதயமே நிச்சயமாயிரும். புனித சுசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் எல்லா புனிதர்களையும் புனிதர்களையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து லட்சித்திரம் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.